ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 360+. நான் உங்கள் விஜய் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ஃபேவரட் ஷோவாக இருக்க பிக் பாஸ் பற்றி தான். அதுலேயும் அவங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக்குறாங்கயா டீடெயில் சார், பிக் பாஸில் உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார்? பாலாஜி முருகதாஸ். ஹாரி பாலாஜி தான். ஹாரி தான். ஹாரி தான். என்னோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் ரம்யா பாண்டியன். ஜென்யூனாக விளையாடுவாங்க. அவங்களோட கேமை வந்து அவங்க எல்லாரையும் வந்து டீமோட்டிவேட் பண்ணி அப்படி விளையாட மாட்டாங்க. ஹானஸ்டாக இருக்கும். இல்லை, அவரை அது எப்படி சொல்கிறது, அவர் ஃபிசிக்காக இருக்காரு, அவர் பேச்சே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லா காமனாக எல்லா சைடும் பேசுவார், கேம் நல்லா ஆடுவார். அதனால எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன் வந்து ஆரி, ஆரி ப்ரோ. ஏன்னா அவர் வந்து எப்பவுமே கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் மற்றவங்க குறை சொல்லுறதுனால அவர் மற்றவங்களுக்கு பிடிக்காது, ஆரி மட்டும் தான் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன் ரியோ. எதனால வந்து ஆரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நீ ஆனஸ்ட்டாக விளையாடுறாங்க எல்லாத்துலேயுமே. கேம்லன்னு பார்த்தாலே எல்லாமே வந்து நல்லா விளையாடுறாங்க, ப்ளே பண்ணுறாங்க. ப்ளே பண்ணுறத விட உண்மையாக இருக்காங்க அந்த டீமில். அதனால் எனக்கு அவர் எதாக இருந்தாலும் அந்த ஸ்பாட்லேயே கேட்குறாரு, நல்லா பேசுகிறாங்க. எதாக இருந்தாலும் எதிர்த்து கேட்கணும், எதாக இருந்தாலும் பேசணும் அப்படின்ற ஒரு கன்சர்ன். அதனால எதுவும் இருந்தாலும் கரெக்டாக சொல்லிடுவார். யார் என்ன தப்பு பண்ணாலும் கரெக்டாக சொல்லிடுவார். எதனால் ஆரி உங்களோட ஃபேவரட்? எனக்கு அவர் நெடுஞ்சாலை படத்தில் ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ் 4 பார்க்கறதுக்கு காரணமே அவர் தான். ஆரி வந்து மாஸ், அவர் தான் டைட்டில் வின்னர். கேபி வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்க, எதனால் என்ன குவாலிட்டிஸ்னால அவங்கள உங்களை ரொம்ப பிடிக்கும்? அழகாக டான்ஸ் ஆடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் பேசுகிறது அவங்க நல்லா பேசுவாங்க. யாரோட இதுவும் அட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே பேச மாட்டாங்க. ரொம்ப நல்லா பேசுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எல்லாருக்கூடியும். அதனால் அவங்க ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களை கம்பேர் பண்ண சொல்ல அவங்க கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. சரி, உங்களுக்கு ஆரியை ஏன் பிடிக்கும், ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? அவர் ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்டாக இருப்பார். அவர் எப்பவுமே எதுவானாலும் தில்லா சொல்லுவார், எதுக்கும் பயப்பட மாட்டார். சரி, அவங்களுக்கு பாலாக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கும்ல, இதனால தான் எனக்கு பாலாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சில குவாலிட்டிஸ் அந்த மாதிரி எதை நினைக்கிறீங்க? அம்மானா எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசிடுவாங்க, எல்லாட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. தென் வந்து எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களை ரொம்ப பிடிக்கும். இதில் தப்பு பண்ண ஸ்ட்ரைட்டாக கேட்டுருவார், அப்புறம் அது கேட்டது என்ன தப்பாக இருந்தால் அதுக்காக ஃபீல் பண்ணி சாரி கேட்பார். அதனால பிடிக்கும். ஆரி அவனாக இருக்கான், அவ்வளோதான். நீங்கள் வந்து பாலாவையும் ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்கீங்க, பாலா பிடிக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் சொல்லுங்கள். அவர் பேசினாலே பிடிக்கிற ரொம்ப. அப்படி இல்லை, அவர் பைத்தியக்காரர். இருந்தாலும் பாலா வந்து கத்திடுவான், அப்புறமா உண்மையாக இருக்கான். ஆனால் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணல, சில எல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. பேசிடுறான் பார்த்தீங்களா, அது ஒரு தாட் தான் பாலாவை பற்றி. எதனா தப்பு பண்ணி சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷம், ஏன்னா எங்களுக்குள்ளே அது வந்து நாங்கள் அப்படி தான், எதனா சண்டை போட்டு இது பண்ணாலும் திரும்பி பேசிப்போம் உடனே. அது ஒரு காரணத்தை தான் பண்ணாமல் வெளிப்படுத்திட்டு கத்திட்டாலும் அதுக்கப்புறமா போய் எல்லாருக்கிட்டயும் பேசிடுவோம். அதனால பிடிக்கும். நினைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது. பட் இப்போ வந்து ரியாலிட்டியா வந்து அவர் என்னென்ன செய்யறாரு அப்படிங்கிற விஷயத்த நிறைய பாக்குறோம். ஸோ அதுல அவர் வின் பண்ணா அவரோட இதே நிறைய பண்ணுவாரு அப்படின்னு ஒரு இது. பட் ஃபர்ஸ்ட் பாலாஜி பிடிச்சிருந்து அவரோட லைஃப் ஸ்டைல், அவர் எப்படி வந்தாரு, அவர் என்ன ஸ்டைல இருந்தாரு அப்படிங்கிற விஷயம் பிடிச்சிருக்கு. ஏதாலுமே ஸ்ட்ரைட்டா ஃப்ராங்கா பேசுவாரு, யாருமே ஃப்ராங்கா பேசுறாரு. பட் அவர் நல்லது செய்கிறாரு அதனால பிடிச்சிருக்கு. பாலாஜியோட கேரக்டர் அண்ட் கேரக்டர் ஃபுல்லாக பாலாஜி பிடிக்கும். இப்போ வந்து ஆரி ப்ளேம் பண்ணும்போது அவர் ஃபஸ்ட் இருந்தால் மாதிரியே இருக்கணும், அழுவலாக கூடாது. ஏன்னா அழுதா ரீசெண்டாக நல்லா அழுவாமல் கெத்தாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கெத்தாகவே இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ பிக்பாஸோட டைட்டில் வின்னர் வந்து யாராக இருக்கணும் உங்களோட ஆசை? ஆரி தான், அவர் தான் டைட்டில் வின்னர். என்னோட ஆசையாக தான். உங்களுக்கு பாலாஜி? பாலாஜி. சரி, உங்களுக்கு ஏன் வந்து பாலாவை ரொம்ப பிடிக்கும்? க்யூட்டாக இருப்பாங்க. க்யூட்டாக இருப்பாங்களா? அப்போ வேறு யாரும் அவங்க க்யூட்டாக இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தானே சொல்ல முடியும். அவர் க்யூட்டாக இருப்பார், டைரெக்டாக திட்டிடுவார், கோவம் வருது அவருக்கு. எல்லாரும் மறைக்கிறாங்க, கோவம் வர்ற மாதிரி நடிக்கிறாங்கல்ல, யாரும் அவர் மாதிரி இல்லை. இல்லை, அவர் வந்து கோவம் வருது, டைரெக்டாக கோவத்தை காட்டிடுறாரு, பட்டு பட்டுன்னு பேசிடுறாரு. அதால் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவன் சண்டை போடாமல் இருந்தாவே போதும், வேறு எதுவும் வேண்டாம். அதே மாதிரி ரியோ வின் பண்ண வச்சுருங்க. ஆரி பிடிக்கும், ஆனால் ரியோ வின் பண்ணும். இது என்ன, இது புரியல. ரியோவும் ஆரியும் ரெண்டும் சேர்ந்து வின் பண்ணணும். ஆரிக்கும் பாலாஜிக்கும் அந்த குட்டி குட்டி ஃபைட்ஸ் அதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்குதுல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கடுப்பா. யாரு உண்மையா இருந்தாலும் அவங்களுக்கு ரெகனேஷன் எதுவுமே சீக்கிரமாவே கிடைக்காது. லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வராங்க.
பாலாஜி பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபினான்ஷியல் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அவர் ஃபினான்ஷியல வந்து மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுவாரா அப்படிங்கிறது இனிமேல் தான், அந்த ஃபினான்ஸ் அவங்க கையில் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஹெல்ப் பண்ணுவாராங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் பாலாஜி சாரி ஆரி வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிட்டு இருக்காரு, பேர் மாத்தி சொல்றாங்க. பாலாஜி ஃபர்ஸ்ட் பாலாஜி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவர் புவர் ஃபேமிலின்னு வந்து அவங்க ஃபேமிலி ரெகக்னேஷன் இல்லாமல் ஒரு அன்பு கிடைக்காம வந்து இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அவர் நல்லது பண்ணுவாரா பண்ணலான்னு அவருக்கு மட்டும் தெரியும். ஆனால் ஆரி பண்ணிட்டு இருக்காரு, வெளியே தெரியுது நமக்கு ஆரி பண்ணுறாருன்னு தெரியுது. அதில் ஒரு 50% மக்களுக்கு பண்ணாலே போதும், ரொம்ப கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக நான் ஆரி போடுறேன். இப்போ பாலாஜி வின் பண்ணி அவருமே செஞ்சாலுமே ஹாப்பி தான், ஆனால் மக்கள் கஷ்டப்படக்கூடாது அவங்களுக்கு கிடைச்சா போதும். எவ்வளோ பேர் எல்லா இடத்துலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களும் பேசிக்கான ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து வர்றவங்க எவ்வளோ ரெஸ்பெக்ட் வராங்க அப்படிங்கிற விஷயம் வந்து யாருமே தெரியல. ஸோ அந்த மாதிரி அவங்க நல்லது பண்ணாங்களே போதும், பாலாஜி தான் ஜெயிக்கணும் ஆரி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. யார் ஜெயிச்சாலுமே மக்களுக்கு நல்லது பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிவானி எவிக்ட் ஆயிருக்காங்கல்ல, ஸோ அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? சீரியஸாக சிவானி போனதே நல்லதுன்னு தான் சொல்லுவேன். வீட்டில் டம்மியாக உட்காந்துட்டு எதுவுமே பண்ணாமல் அதுக்கு போவே போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச அனிதா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட், அவங்க வந்து வீட்டில் இருந்திருக்கலாம், சிவானி ஆஜித்லாம் வந்து முன்னாடி அமைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த லாஸ்ட் 1 week பார்த்தீங்கன்னா சிவானி அவங்களோட எல்லா எஃபர்ட்டும் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி எல்லாம் வந்து அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நல்லாவே அவங்க டெவலப் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பாலா பாலான்னு பாலா பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் ஷி வாஸ் டூயிங் குட், கேம் பிளேலாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. சிவானி வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகல, சேஃப் கேம் தான் ஓரளவுக்கு அடிச்சது, இருந்தாலும் இது வரைக்கும் வந்ததே அது கொஞ்சம் இதுதான், அதனால ஒன்றும் ஃபீல் பண்ணல போ. ரொம்ப வருத்தமாக தாங்க இருக்கு, சிவானி வெளியே போயிட்டாங்க, என்னால் 4 நாளாக பார்க்காம இருக்க முடியல, ரொம்ப வருத்தம் தான். நான் போய் அவங்கள எதில் செக் பண்ணி பார்க்கணும்னு தெரியல, ரொம்ப ஃபீலிங்காக தாங்க இருக்கு. இப்போ டிக்கெட் டு ஃபினாலியில் பார்த்தீங்கன்னா சோம் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவர் தெரியல எனக்கு அந்த அது வந்து எனக்கு என்னமோ ஃபஸ்ட்டு சேவ் ஆகணும்னு நினச்சது நான் ஆரி தான், அப்புறம் பார்த்தா சோமு தெரியல. இனியோட இது பார்த்து தான் சொல்ல முடியாது வந்தாலும். ஓகே, நான் ஆனால் டிக்கெட் டு ஃபினாலி நான் பார்க்கல, ஸோ அதனால எனக்கு தெரியல. அதாவது பாலா வந்து இந்த வாட்டி இறங்கலை, களத்தில் இறங்கி ஆரம்பிச்சிட்ருப்பாரு, அது சோம் வந்து இப்போ அப்படியே ஜெயிச்சிட்டாரு. யாரும் எனக்கே தர இப்போ டைட்டில் வின்னராக யார் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறது? ஆரி, நான் சிவானி இருக்குன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் போயிட்டாங்களே வரலாம் செய்யணும். நான் ரியோ இருக்குன்னு ஆசைப்பட்டேன், பட் என்ன செய்ய அதான் ஆரி வந்துட்டாப்லே, எனக்கு ரியோ வரணும், ரியோ வரணும் கன்ஃபார்ம். ஆரி தான், ஆரி தான், ஆரி தான், ஆரி தான் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் ஆரி தான் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பாலா தான் ஜெயிப்பார் நினைக்கிறேன். பாலா ஆரி இல்லை, பாலாஜி ஏற்கனவே ஒரு மாடலு, அவர் இன்னும் சினிமாவில் வந்தார்னா இன்னும் நல்லா இருப்பார்னு நினைக்கிறேன், அதனால் அவர் ஜெயிக்கிறோம் நினைக்கிறேன். கரெக்ட், இவங்க தான்ப்பா வின்னர் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன். ஆரி வந்து வரலாம், ஏன்னா வந்து மக்களோட ஒப்பீனியன் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு சீசன்லேயுமே வந்து யார் வந்து தனிமையாக கேம் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து சீசன் 1 வந்து ஓவியா நல்லா பண்ணாங்க, இந்த வாட்டி ஆரி நல்லா பண்ணதுனால தனியாக இருக்கிறதுனால மேபி மக்கள் பிடிச்சிருக்கலாம். சரி, இப்போ ஃபினாலியில் யார் வின் பண்ணுவா, அந்த டைட்டில் வின்னர் வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க டைட்டில் வின்னராக இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும்ல, இவங்க வந்து இந்த டைட்டிலுக்கு டிசர்விங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ணும் போது இவர் வந்து அவரோட கேரக்டர்லேயே இருக்கார், மற்றவங்களாம் வந்து சும்மா நடிக்கிறாங்க, எல்லாமே ஃபேக்காகவே ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இவர் அவரோட கேரக்டர்லேயே இருக்காங்க நான் கரெக்ட். அதனால ஆரி தான் கண்டிப்பாக டைட்டில் வின்னராக இருப்பாங்க. டைட்டில் வின்னர் பாலாவாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ டைட்டில் வின்னர் வந்து பாலாவாக இருந்தால் இவங்க வந்து இந்த வின்னருன்ற இதுக்கு வந்து கரெக்டாக இருப்பாங்க, இவங்க வந்து இது இந்த டைட்டிலுக்கு டிசர்விங்காக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? ஏன்னா ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் அவங்க சொன்னது அவங்க கடந்து வந்த பாதை, ஸோ எல்லாமே கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, அதனால் அவங்க டைட்டில் வின்னராக இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜய் தமிழ். தேங்க்யூ.